ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் அந்த சுத்தியா, அந்த வீடு உன் பேர்ல எழுதி வச்சிருவார் அவர். பாரு உங்க மாமனார் எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொன்னவொடனே அந்த நிமிஷத்துல எப்பவுமே பாருங்க, குழந்தை கையில உன்னை கொடுத்து அப்படியே பெப் கொடுத்தாங்கன்னா அது அது வேணும்னு கேட்கும். அது மாதிரி தான் இந்த பையனும் சரின்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடறான். அப்ப எல்லாரும் எடுத்தாங்கன்னா அவங்க எல்லாம் அழகான பொண்டாட்டி வச்சிருக்காங்க. தவக்கலை மாதிரி உனக்கு ஒரு மூஞ்சி, இதுக்கு வந்து குரு மாதிரி பையன் உனக்கு கேட்குதா அப்படின்னு அவன் கேட்குறான். அதான் முதல்ல அப்படியே கன்னத்தில் பட்டார்னு அரைஞ்சா எப்படி இருக்கும். இது என்ன விஷயம்னா, இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட வந்து உறவோட வாழ்ந்திருக்கான். இவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணினதே சொத்துக்காகவும் மற்றதுக்காகவும் தான். உங்களுக்கு என்ன வேணும், வெறும் செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கையா? கண்டிப்பாக கிடையாது. அது அது ஒரு 10%, 90%. எப்போ ஒருத்தன் வந்து மறுதளிக்கிறானோ அந்த மனுஷனோட வாழ்றத விட விலைக்கு நின்று என்னால் வாழ்ந்து காட்ட முடியும்னு சொல்றது தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். வழக்கு எண்ணில் குடும்ப நல வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்கள் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி நம்மள்ட்ட தொடர்ந்து பேசிட்டு வராங்க. அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறாங்க. மேம் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், சொல்லுங்க. இன்னைக்கு எந்த வழக்கு பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு அருணா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வழக்கு தான் இந்த வழக்கு. அருணா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, ஒரு சாதாரணமான ஒரு தோற்றம். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணு ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமான பொண்ணு. அவள் என்ன கேட்குறாளோ அதை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக வச்சுருந்தாங்க. வாழ்க்கையும் அவளுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு. அவங்க அப்பாவுடைய நண்பருடைய பையனுக்கு கல்யாணம்னு சொன்னாங்க. அதுக்காக அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார் அவங்க அப்பா. சரி. அங்கே போய் நிறைய பேரை சந்திக்கிறா, பார்க்குறா. குறிப்பாக ஒரு பையன் குருன்னு பேர். அந்த பையன்கிட்ட பேசும்போது, என்ன நீ என்ன படிக்கிற, உன் பேர் என்ன, எங்கள் அப்பா சொல்லுவார் உங்கள் அப்பாவுக்கு நீ ஒரே பொண்ணுன்னு சொல்லுவாருன்னு அவன் கேட்க, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன். பார்க்குறதுக்கும் சரி, பழகிறதுக்கும் சரி, ஸ்டேட்டஸ் வைஸ் எல்லாமே வந்து நல்ல. அவளை பார்க்கும்போது பேசும்போது சாதாரணமாக தான் பேசினான். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளால் வந்து அதே ஞாபகம், அந்த குரு இப்படி சொன்னான்ல, அந்த குரு அப்படி பண்ணினான்ல, அவன் அப்படி ஆமாம்ல, அவன் சிரிச்சானல்ல அப்படின்னு தனக்குத்தானே அது மனசில் ஓடிட்டே இருக்கு. அப்புறம் அவங்க அப்பாடி கேட்குறான், ஏன்பா யாரோட பையன்ப்பா அந்த குரு அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, ஆமாம்மா அவன் நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல வேலையில் கூட இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு. அப்பா ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டியே, எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு கேட்டான். நேரடியாக அது கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு, அம்மா என்னம்மா சொல்கிற திடீர்னு, அவங்க யார் நம்ம யார், அது வழக்கமான கேள்வி, அதுக்குள்ளே நான் போகவே இல்லை இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கிடையாதுப்பா, எனக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணி வச்சே ஆனோம், நீ தான் சொல்லியிருக்கல, உனக்கு என்ன வேணாலும் என்னை கேளு, நான் வாங்கித்தரேன்னு, எனக்கு இந்த மாப்பிள்ளைய வாங்கித்தா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிற. நீ என்ன சின்ன பிள்ளையா, நீயே என்ன கடையில் போய் பொம்மை வாங்குற விஷயமா இது அப்படின்னு சொல்கிறாரு. பட் அந்த பொண்ணு அதில் உறுதியாக இருக்கிறான். அப்புறம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் போகுது. ஆனால் அதுக்கப்புறமா நீ போய் அந்த இவரை பார்க்கவே இல்லையில, அந்த அங்கிளை பார்க்கலையில, குருவை பற்றி நீ கேட்கலல்ல, போப்பா நான் உன்னோட பேச மாட்டேங்கிறா. அப்புறம் ஒரு வாரம் நான் சாப்பிட மாட்டேங்கிறா. அடம் பிடிச்சி அந்த மாப்பிள்ளை, சரி பொண்ணு இவ்வளோ ஆசைப்படுறா, சரி அந்த பையனை போய் கேட்கலாம் அப்படின்னு தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அந்த பையன் வீட்டில் போய் பேசுகிறாங்க. பேசும்போது அந்த பையன் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் அந்த பொண்ணு ஒன்றும் அவ்வளோ பிடிக்கலம்மா, நீ ஏம்மா வேண்டாமா எனக்கு அப்படிங்கிறான். அவன் டே இல்லைடா, அவங்க அப்பாவுக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்குது, எல்லாம் பொண்ணுக்கு தான்டா, நகையும் எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ண நம்ம குடும்பத்தோட ஸ்டேட்டஸே வேறு லெவலுக்கு போயிடுமடா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பையனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. சரி ஓ இப்படி இருக்குமா, 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த சொத்தியா, அந்த வீடு உன் பேரில் எழுதி வச்சிருவார் அவர், பாரு உங்கள் மாமனார் எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொன்னவொடனே அந்த நிமிஷத்தில் எப்போவுமே பாருங்கள், குழந்தை கையில் ஒன்று கொடுத்து அப்படியே பெப் கொடுத்தாங்கன்னா அது அது வேணும்னு கேட்கும். அது மாதிரி தான் இந்த பையனும் சரின்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்றான். ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது. அவள் தன்னுடைய மாப்பிள்ளையை பார்த்து பார்த்து புரிச்சு போகிறாள். அந்த மணவரைக்கு சுற்றி இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க, ஏய் பயங்கர அதிர்ஷ்டசாலிடியா அருணா, எவ்வளோ நல்ல மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா, அஜித் மாதிரியே இருக்காண்டி உன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அவ்வளோ பெருமை. அந்த காலத்தில் அஜித் அரவிந்த்சாமிங்கிற மாதிரி, ஆமாம் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கா, அவ்வளோ ஒரு நம்பிக்கை. பார்த்து பார்த்து புரிக்கிறேன், இவங்க அப்பா அம்மாவுக்கும் சார் நம்ம ஒரு பொண்ணு வச்சுருந்தோம், அவள் ஆசைக்கு கல்யாணம் பண்ணி பொண்ணு பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு.
ஆனால் ஸ்லோவாக பார்த்தேன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கக்கூடிய தருணங்களில் ஒரு முதல் கொஞ்ச நாள் உறவு எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் நாள் போக போக அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட ஒரு அட்ராக்ஷனே வர்றதில்லை. ஓகே, வர்றதில்லை, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விலகிறேன். ஆனால் இவன் வந்து சரி அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம், அதை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னுலாம் அப்படி யோசிச்சுட்டு முழுசாக புரிஞ்சுக்காமல் அதே சமயம் ஏதோ இருக்குதுன்னு தெரியுது அவளுக்கு. அப்போ ஃப்ரெண்ட்ஸோட கொடைக்கானல் போகிறாங்க ஒரு நாள். அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஒய்ஃப்ஸு எல்லாருமே வராங்க. வந்தபோது சொல்கிறேன், எல்லோரும் நீங்கள் சேர்ந்து நில்லுங்க, அவங்கவுங்க பேர் நில்லுங்க, ஃபோட்டோ எடுக்கிறேன்னு பசங்க சொல்கிறாங்க. இவன் டே நீ எடுறா, நீ உன் ஒய்ஃபோட நில்லா, நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறான். இவளுக்கு என்னடா இது, நம்ம கூட நிற்கிறதுக்கு மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவளுக்கு ஒரு வருத்தம் வருது அந்த பொண்ணுக்கு. அப்போது கேட்ட உடனே, ஆ ஏங்க நீங்கள் என்னோட வந்து ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறீங்க, அத்தனை பேர் எடுத்தாங்கல்ல அப்படின்னு. அப்போது அவன் மற்ற பசங்களும் கேட்குறாங்க, என்னடா ஆச்சு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா, ராத்திரி ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படின்ட்டு. அவங்க ரொம்ப கேஷுவலாக தான், சரி ஏதோ கோபம், ரெண்டு பேரும் அவங்க நிற்க மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சிட்டான். அப்போ வீட்டில் வந்து கேட்டபோது, நைட்டில் அவள் கேட்டபோது, ஏங்க இப்படியெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க, எல்லோரும் தானே எடுத்தாங்க அப்படின்னு. அப்போ எல்லோரும் எடுத்தாங்கன்னா அவங்கெல்லாம் அழகான பொண்டாட்டி வச்சுருக்காங்க, தவக்கலை மாதிரி உனக்கு ஒரு மூஞ்சி, இதுக்கு வந்து குரு மாதிரி பையன் உனக்கு கேட்குதா அப்படின்னு அவன் கேட்குறான். அதான் முதல்ல அப்படியே கன்னத்தில் பட்டார்னு அரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது, என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு வாய் தடுமாறுது, குளறுது, வருத்தம் வருது. தென் மேனேஜ்மெண்ட் உடஞ்சி போய்ட்றாவோ. அப்புறம் அடுத்த நாள் எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃபோடலையும் பேசிட்டு தான் இருக்கா, சந்தோஷமாக தான் இருக்கா. யாரும் அவளை தவக்கில் முஞ்சின்னு சொல்லலை, அவளை நிராதரவாக ஒதுக்கி வைக்கலை. அவள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே தே அக்செப்டட் ஹர் ஆஸ் ஷீ இஸ், அவள் எப்படி இருக்காளோ அப்படியே அவளை ஏற்றுக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் இந்த பையன் மட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் எல்லாம் டூரெல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசலில் வந்து இவளை இறக்கி விட்டுட்டு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறவன் தான் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறான். வீட்டுக்கே வரலன்னு உடனே அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அப்போ அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, என்னமாச்சு, என்ன விஷயம், ஏன் மாப்பிள்ளையை காணோம், எங்கே போயிருக்காருன்னு. இல்லைப்பா இதை விட்டுட்டு இப்போ வந்துடுறேன்னு போனாருப்பா அப்படின்னு. ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு பக்கத்தில் அவசர வேலையாக இருக்கும், போயிருக்காங்கன்னு அன்றைக்கி பார்க்குறாங்க, அடுத்த நாள் பார்க்குறாங்க, அதுக்கு அடுத்த நாள். ஏறத்தாழ 10 நாளாகியும் மாப்பிள்ளையை பற்றி ஒரு தகவலுமே இருக்கிறதில்ல. இந்த பொண்ணை விடாத அழறா, எனக்கு குரு வேணும்ப்பா, எனக்கு குரு வேணும்ப்பா. அதை தவிர அவளால் வேறு எதுவுமே கேட்க முடியல. சரினா அவங்க அப்பா மக கஷ்டத்தை தாங்க முடியாமல், ஐயோ என்னடா ஆச்சுன்னு தெரியாமல் போய் அந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு பாருங்க ஒரு நண்பர். அவரை பார்த்து இந்த பொண்ணு எங்கள் மாப்பிள்ளை எங்கே இருக்காரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது, அவங்க வந்து ஹைதராபாத் போயிருக்காருன்னு ஒரு சின்ன நியூஸ் ஒன்று அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஹைதராபாத்துக்கு தேடிட்டு போகிறாங்க. ஏதேதோ வழியிலெல்லாம் வச்சு வச்சு போய் பார்த்து பார்க்கும்போது அங்கே ஒரு வீட்டில் இந்த குருவும் இன்னொரு பெண்ணும், ஆந்திரத்து பெண்ணும் அந்த இடத்துல வாழ்க்கை நடத்திட்டுருக்காங்க. இது என்ன விஷயம்னா, இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட வந்து உறவோட வாழ்ந்திருக்கான். ஓகே, இவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணினதே சொத்துக்காகவும் மற்றதுக்காகவும் தான். ஸோ அவங்க போய் கூப்பிட்ருக்காங்க, அவன் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான். ஆன வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க அவங்க எல்லாருமே, வரல. அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க மேடம், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு பேசினேன். எப்போ ஒரு ஆம்பளை வந்து உன்னை பிடிக்கல நீ விலகி போன்னு சொல்கிறானோ, மேலே விழுந்து அந்த குடும்ப உறவை உருவாக்கிட முடியாது, அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்போவுமே அது ஆமாம், அதாவது நெகட்டிவாக பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு மனோநிலையில் இருக்கிறவனோட சேர்ந்து வாழ்கிறதுங்கிறது நம்முடைய சுயமரியாதையே அடகு வச்சு போற மாதிரி தான், அந்த மாதிரியான அடிமையா தான் இருக்கணும், அது மாதிரி தேவையா அப்படின்னு எல்லாம் கூட நான் கேட்டேன். கேட்ட போது அந்த பொண்ணு, இல்லை எனக்கு குரு தான் வேணும், நான் வந்து அவனுக்காக நான் என்ன மாத்திக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர் போறா, என்னென்னவோ பண்ணிக்கிறா. சி என்னதான் அழகுபடுத்தினாலும் அந்தந்த முகத்துக்கு எது சூட் ஆகுமோ அதுதான் சூட் ஆகும், அதுதான் இயல்பான அழகும் கூட. பொண்ணுடைய இருக்குன்னு தெரிஞ்சு அந்த வார்த்தையை சொல்றாங்க, அதான் பாருங்களேன். அப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். சரி அவளுடைய விருப்பத்துக்காக நாங்கள் என்ன பண்ணினோம், சேர்ந்து வாழ்கிறதுக்காக மனு போட்டோம். சட்டத்தில் வந்து விவாகரத்து மட்டும் அல்லாமல் சேர்ந்து வாழவும் மனு போடலாம். ஒரு கணவன் காரணம் இல்லாமல் ஒரு பெண்ணை பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கணவனும் மனைவியாக சேர்ற அந்த திருமணங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கடமைப்பட்டவங்க, கண்டிப்பாக கணவன் மனைவிக்கான கடமைகளை செய்யணும், மனைவி கணவனுக்கான கடமைகள் செய்யணும். இதில் திருமணத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, தாம்பத்திய உறவுங்கிறது ஒரு கடமை, ரெண்டு பேருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. சம்பாதிக்கிறது அந்த காலத்துலலாம் ஆணுடைய கடமை, பெண் வீட்டை கவனிச்சுக்கணும், குழந்தை பேர் இதெல்லாம் ஒரு கடமைகள். அப்போ எந்த காரணமும் இல்லாமல் ஒருத்தன் விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க,
எப்படி முடியும்? கண்டிப்பாக முடியாது. போய் கேஸை போட்டோம், நோட்டீஸை போய் கொடுத்தோம், அவன் வந்தான், மீடியேஷனில் எல்லாம் வச்சு பேசினோம், கவுன்சிலிங்கில் பேசினோம், அவனுக்கு ரொம்ப புத்தியெல்லாம் சொன்னோம். சரி, ஒரு 3 மாதம் கேஸ் இப்படியே இருக்கட்டும், நீ வந்து வாழ்ந்து பாரு, முடியுதா இல்லையான்னு அப்புறம் நாம் யோசிக்கலான்னு வந்தான். வந்ததுக்கு அப்பா அவன் வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே அவங்க அப்பா பாருங்க, மாப்பிள்ளை பாருங்க, இத்தனை ஷேர் என்னோடது இந்த கம்பெனியில் இருக்குது, அந்த கம்பெனியிலேருந்து உங்களுக்கு நான் எல்லாம் மாற்றிட்டேன், இந்தாங்க வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு கூட போக வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நம்ம அதை ஏற்பாடு பண்ணலாம், என் பொண்ணும் நீங்களும் சந்தோஷமாக இருந்தால் போதும், எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கான். ஸோ அந்த பையன் அதை வாங்கிக்கிறான், ஒரு 2-3 நாள் இருக்கான், அப்புறம் திரும்ப ஓடி போயிடுறான். ஓகே, கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, திரும்ப நாங்கள் கோர்ட்டில் போய் ரிப்போர்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து வாழ்கிற மாதிரி வந்தான், ஒரு 1 வாரம் 10 நாள் இருந்துட்டு போனவன் தான் திரும்ப வரல அப்படின்னு. அப்புறம் திரும்ப ஒரு நோட்டீஸ் அனுப்பி அவனுக்கு வர வச்சோம். வர வச்ச பிறகு கூட அவன் உறுதியாக சொல்லிட்டான், என்னால் இந்த பொண்ணோட வாழவே முடியாது அப்படின்னு. அந்த பொண்ணு கர்ப்பமாயிருந்த அந்த சமயத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு அவன் வாழ மாட்டேன்னு சொன்னாலும் நான் அவனுக்காக தான் வாழ்வேன், குரு தான் எனக்கு வேணும், எந்த காரணமும் இல்லை, இந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை. அதனால் நீதிமன்றம் வழக்கை விசாரிக்குது, யார் மேலே தப்புன்னு பார்க்குது. அப்போ அந்த கேஸ் நடக்கும்போது நீதிமன்றத்துக்கு ஒரு உறுதியான எண்ணம் வந்துருச்சு, இந்த பொண்ணு மேலே தப்பு இல்லை, அவன் தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு வரமாட்டேங்கிறான், ஹைதராபாத் பொண்ணை விட்டு. ஓகே, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த பையனை கூப்பிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் ஒரு கொடுத்தோம். அப்போ வந்து என்னென்னா, அடல்ட்ரிங்கிறது தண்டனைக்குரிய குற்றமாக இருந்த காலம். இப்போ சமீபத்தில் தான் கணவன் இருக்கும்போது மனைவியோ, மனைவி இருக்கும்போது கணவனோ வேறொரு பெண்ணோடோ ஆணோடோ தொடர்பு கொண்டால் அது வந்து பாலியல் குற்றம், அது சரியா, அது ஒரு குற்றம், அது தவறு, தண்டனைக்குரிய குற்றம். அதனால நாங்க அப்ப அந்த குறிப்பில நாங்க கொடுத்தோம், கூப்பிட்டு எல்லாம் விசாரிச்சாங்க. அதோட மட்டும் நிக்காம நாங்க உடனே என்ன பண்ணினோம், இந்த பெண்ணோட வாழ்க்கையில அந்த ஹைதராபாடி பெண் வந்து உள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி குழப்பம் விளைவிக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, அங்கே அவமானம் வருது அந்த பொண்ணுக்கு. அப்புறம் அந்த பெண்ணுடைய ஆஃபீஸ், அவள் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறான், ஹெச்ஆரில் போய் நாங்கள் அதில் புகார் கொடுத்தோம், இந்த மாதிரி இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறா, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னுலாம் சொன்னதுக்கப்புறமா அவளுக்கு வேலை போயிடுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்தபோது போலீஸ் ஒரு பக்கம் நெருக்குதல், அவங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து ஒரு நெருக்குதல், கம்பெனி, அதனால் வேறு வழி இல்லை. அதனால் அந்த பொண்ணை விட்டுட்டு போனான். இன்றைக்கும் வந்து குருவும் அவளும் வாழ்க்கை நடத்திட்டு தான் இருக்காங்க. அது சந்தோஷமா இல்லையாங்கிறது அவங்க ரெண்டு பேரை கேட்டால் தான் தெரியும். ஆனால் அவள் தன்னுடைய புருஷனை வென்றெடுத்த சத்தியவான் சாவித்திரி மாதிரி தன்னை நினச்சிட்டு தன் குழந்தைக்கு ஒரு அப்பா அப்படிங்கிற முறையில் இருக்கான். குழந்தை மேலே வந்து குரு பிரியமாக இருக்கான். அந்த அளவில் இந்த ஸ்டோரி இப்படியாக முடிந்தது. அவங்க மொத்தம் இப்போ ஒவ்வொரு கதையும் முடியும் பொழுது மேக்ஸிமம் என்ன ஆகும்னா, விவாகரத்து வந்துடும், கணவன் மனைவி பிறந்துடுவாங்க, ஜீவாம்சம். ஆனால் இதில் அருணா வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும், எப்படியோ ஒரு தன்னோட வாழ்க்கையை மீட்டெடுத்திருக்காங்க. இந்த கேஸோட வெற்றி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, நான் அவங்களுக்கு வந்து அது வெற்றி, ஒரு தனி நபருக்கு வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிற ஒரு பெண்ணுக்கு வெற்றி. ஆனால் ஒரு பெண்ணியவாதிங்கிற முறையில் நான் நினைக்கிறேன், எதுக்காகவும் யார்கிட்டையும் சரண்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னுடைய கருத்து. ஒன்று, அந்த பொண்ணுக்கு சொத்து இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும், வெறும் செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கையா? கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு 10%, 90% அன்பு இருக்கணும், காதல் இருக்கணும், பாசம் இருக்கணும், புரிதல் இருக்கணும், சண்டையும் இருக்கணும், ஊடலும் இருக்கணும், கூடலும் இருக்கணும். கண்டிப்பாக அதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் என்ன சந்தோஷத்தை காண முடியும்? எப்போ ஒருத்தன் வந்து மறுதளிக்கிறானோ அந்த மனுஷனோட வாழ்றத விட விலைக்கு நின்று என்னால் வாழ்ந்து காட்ட முடியும்னு சொல்கிறது தான் ஒரு சேலஞ்சாக இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சது. ஆனால் எனக்கு பிடிச்சதெல்லாம் மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு கட்டாயம் இல்லையே. அதனால் அது அவளுடைய வெற்றி, அந்த அளவில் அவள் நிம்மதியாக இருக்கலாம், அவ்வளவுதான். எல்லா பெண்களும் இதுலேயும் தெரிஞ்சுக்கிறது, ஏதோ ஃபேமிலி கோட்னா டைவர்ஸ் மட்டும் கிடையாது, சேர்ந்து வாழ்றதுக்கும் வைக்கலாம். சம்டைம்ஸ் என்னன்னா, விவாகரத்து பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. 2 வருஷம் ஒருத்தன் குடும்பம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, 2 வருஷத்துக்கு அந்த புருஷன் வந்து என் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. அப்படி ஜுடிஷியல் செப்பரேஷன், நீதி வழி பிரிந்து உரைதல் அப்படின்னு பேர் அதுக்கு. திருமண பந்தம் அப்படியே இருக்கும், விவாகரத்தும் நடக்காது, ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. ஆனால் புருஷன் பொண்டாட்டியை தொடர்ந்து பக்கத்தில் கூட வர முடியாது, அந்த மாதிரி கூட இருக்கு. ஜுடிஷியல் செப்பரேஷன் வாங்கலாம். அது மாதிரி நிறைய விதகங்களில் வந்து நம்ம சட்டம் நமக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கிறது. சரியா? அது ஓகே மேம், நன்றி நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.